ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாகர்கோயில் ஸ்டைலில் வந்து ஃபிஷ் கறி எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து அயல மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்துருக்கோம். ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். மூணு மீனையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதி வந்து குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கோம், மீதி வந்து பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா மீனுக்கு வந்து மசாலா எண்ணெய் இல்லைனா அரை முறி தேங்காய், ஹாஃப் ஸ்பூன் வந்து ஓமமோ, ஹாஃப் ஸ்பூன் வந்து வெந்தயமோ வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் மீனில் போடுறதுக்காக ரெண்டு தக்காளி பழம், வெள்ளை மிளகாயில் ரெண்டு, ஒரு முருங்கைக்காய், இவ்வளோ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை வந்து நம்ம வந்து ஃபிஷ்க்கு கூட ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் மசாலா எல்லாமே அரைச்சாச்சு. அரைச்சி நம்ம அதை வந்து ஃபிஷ்ல ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரை கழுகி அதில் உள்ள தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான உப்பு எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்துக்கணும். எரிப்பு காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கணும். புளியை வந்து கரைச்சி எடுத்து அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து எல்லா மசாலாவும் சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம். இனி வந்து இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ வந்து அதை வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து மீனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே மண் சட்டியில் வச்சால் தான் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மீன் வந்து கொதிக்க போகுது. மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சாச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சா போதும். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ வந்து மணம் ரொம்ப சூப்பரான வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகியாச்சு. மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அப்புறமா முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வந்து வெந்திருக்கு. இனி வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ரொம்ப நம்ம கலக்கி விட்டோன்னா மீன் எல்லாமே வந்து ரொம்ப பொடிஞ்சு போகும். அதனால் ரொம்ப கரண்டி யூஸ் பண்ணி கலக்க வேண்டாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.